ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் உடஞ்ச டாய்ஸ் இருக்கா? தயவு செஞ்சு ஒரு பேரிச்சம்பழத்துக்கு ஆசைப்பட்டு அதை கைலாங்கில் போட்டாதீங்க. இந்த வீடியோ ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு கெஜெட்டை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரை மேனுஃபேக்சரிங் பண்ண கம்பெனிக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த கார் 2 வாரம் எங்கள் வீட்டில் உயிர் பிழைச்சிருந்துருக்கு. ஆமாங்க, 2 வாரம். அப்புறம் தான் அடித்தாங்காமல் அதுவே பாவம் செத்து போச்சு. இப்போ இந்த கார்லேருந்து உருப்படியான ஒரு விஷயத்த தான் நம்ம எடுக்க போகிறோம். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது வேறு எதுவும் இல்லைங்க, இந்த காரில் இருக்க மோட்டர் தான். இந்த மோட்டர் ரொம்ப ஃபேமஸ். 90s பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மோட்டரை பற்றி ரொம்ப தெரியும். ஏன்னா இதை வச்சு தான் ஃபேன்லாம் வந்து விளையாடுவோம். அந்த நம்மளுக்கு ஒரு சுவிட்சு தேவைப்படுது. இதுவும் ஒரு உடஞ்ச கார்லேருந்து தான் நான் எடுக்க போகிறேன். அந்த சுவிட்சை இப்போ நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடஞ்ச கார்லேருந்து நம்மளுக்கு உருப்படியாக 2 மோட்டர் கிடச்சிருக்கு, அப்புறம் ஒரு சுவிட்சம் கிடச்சிருக்கு, அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரியும் கிடச்சிருக்கு. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபர்தராக பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பொருளோட டீட்டெயில்ஸை வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துருங்க. அதை இந்த மாதிரி டாப் சைட்டில் இன்வெர்ட்டடாக வச்சு மார்க் பண்ணிங்க. அண்ட் தென் அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இப்படி சீசரில் தேவையான ஹைட் ஒரு வரைக்கும் ட்ரிம் பண்ணிகிட்டே இருங்க. நம்மளுக்கு தேவையான ஹைட்டு இது தான். கட் பண்ணி வச்ச 2 வாட்டர் பாட்டிலுமே சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. அப்புறம் அதை இந்த மாதிரி ட்ரில் பண்ணி எடுத்துங்க. நம்மளுக்கு ஒரு ஒயர் உள்ளே போயிட்டு வர அளவுக்கு சைஸ் இருந்தாலே போதும். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச இந்த மோட்டரை இந்த மாதிரி 2 இடத்துலையுமே சால்டிங் பண்ணி எடுத்துங்க. கேப்பில் இன்செர்ட் பண்ண மோட்டரை இந்த மாதிரி க்ளூ கன் போட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் அந்த மோட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஆர்ஓ டியூப்பை இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண டிஸ்பென்சர் ப்ராஜெக்டில் பார்த்துருப்பீங்க. பேலன்ஸ் இருக்க டியூப்பை தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 45 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதோட மிட் போர்ஷனில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிட் போர்ஷனில் எடுத்துக்கோங்க. நைஃபை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், கையை கட் பண்ணிக்காம. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மோட்டரோட ஒயரை இந்த மாதிரி ஆர்ஓ டியூப்ல இன்செர்ட் பண்ணிட்டே இருங்க. அது இதோட மிட் போர்ஷன் வந்தவுடனே இந்த மாதிரி வெளியில் எடுத்து விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்தன்லேயும் இன்னொரு ஒயரை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் மிட் போர்ஷனில் இந்த மாதிரி வெளியில் எடுத்து விட்டுருங்க. இது ஒரு பிளாஸ்டிக் கோட்டட் கம்பி. இப்போலாம் துணி காய போடுறதுக்கு இந்த மாதிரி கம்பி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பியை ஆர்ஓ டியூப்பில் இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. ஆர்ஓ டியூபோட அடுத்த எண்டு வரைக்கும் கம்பி ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி வெளில எடுத்து விட்டுங்க. இப்போது கம்பி இந்த மாதிரி லென்த்து வந்த உடனே
பாட்டில் கேப்பில் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இது சுற்றுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் நோஸ் பிளேயரும் யூஸ் பண்ணி சுற்றிட்டேன். நீங்கள் பெட்டர் நான் நோஸ் பிளேயர் இல்லைனா கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். கம்பியை ரெண்டு சைடும் சுற்றினதுக்கப்புறம் இந்த ஃபேனை மோட்டரில் இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேன் வந்து ஒரு நார்மல் டாய் ஃபேன் தான், இது நான் ஃபேன்சி ஸ்டோரில் 10 ரூபா கொடுத்து வாங்கினேன். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச பேட்டரியை இந்த ஆர்ஓ டியூப் மிடில் இந்த மாதிரி டைப் பண்ணிக்க போகிறோம். மேக்ஸிமம் அது ஷேக் ஆகாமல் அசையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இந்த இடத்துல 2 டை யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ரெக்கார்ட் ஆன அளவுக்கு நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சர்க்கியூட் படி தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். சர்க்கியூட்டை நல்லா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டு மோட்டருமே ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ஓடுற மாதிரி செக் பண்ணிங்க. அப்படி செக் பண்ணிவிட்டு ரெண்டுமே பேரலல் பண்ணிங்க. இன்னொரு விஷயம், மோட்டருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை, ஃபார்வர்ட் டைரெக்ஷன் அண்ட் பேக்வர்ட் டைரெக்ஷன் தான் இருக்குது. தட் மீன் அது பொலாரிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைப் பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டு டெர்மினல் இருக்குது, ஒன்று ஆரஞ்சு ஒன்று ப்ளூ. ஆரஞ்சு வந்து சுவிட்சோட ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி. இப்போது தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். சுவிட்சோட ஃபஸ்ட்டு பின்னு செகண்ட் பின்னில் பாசிட்டிவ் பேட்டரி சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் வர மாதிரி ஃபஸ்ட் பின்னை இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி சால்டிங் பண்ணிடலாம். இப்போ இந்த சின்ன ஒயரை ஒரு எண்டை வந்து சுவிட்சோட மிடில் பின்னில் நம்ம இப்போ சால்டிங் பண்ணுற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிடுங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சால்டிங் பண்ணிடலாம். தென் அந்த சின்ன ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன ஒயரோட இன்னொரு ரெண்டை பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ண போகிறோம் ரெட் ஒயரில். இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டை இந்த மாதிரி நெகட்டிவ் பின்னில் கனெக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். புரியலன்னா சர்க்கியூட்டை மறுபடியும் ஒரு தண்ணி பார்த்துட்டு இந்த போர்ஷனை நம்ம பாருங்கள். இப்போ நம்ம பண்ண கெஜெட்டை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். வாவ், சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க பாருங்கள். அதுவே மூவ் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. இப்போது நம்ம ஏற்கனவே பண்ண அந்த சுவிட்சை எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளூ கன் போட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு. சப்போஸ் ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியாக நம்ம சம்மருக்கு தேவையான கூலான ஒரு சிம்பிளான கெஜெட்டை பண்ணிட்டோம். ஆமாங்க, இது ஒரு ஃபேஸ் ஃபேன். இது நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்க முடியும். இதோட ரேட் வந்து
ஆல்மோஸ்ட் 600 கிட்ட வரும். இதை நம்ம வீட்டில் கிடச்ச பொருளை வச்சு சிம்பிளாக பண்ணிட்டோம். வெறும் ஃபேன் மட்டும்தான் வெளியில் வாங்கணும். கிச்சனில் ஃபேன் இல்லாமல் சமைக்கிற நம்ம வீட்டு லேடிஸ்க்கு இது ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். மேலும் இதை போல் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பை.